வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இன்ஃபர்மேஷன் தெரிந்து கொள்ள வாசுவின் வேத மனத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பில் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்றைக்கி 10 ஆகஸ்ட் மகரிஷியாவோட வாழ்க்கை மலர் புஸ்தகத்தில் பெற்றோர்கள் தவம் பிள்ளைகள் நலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பெற்றோர்கள் தவம் பிள்ளைகள் நலம் இல்லைங்களா? இதை வந்துட்டு நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையை வந்து முன்னோர்களை பண்ண நல்ல ஒரு விஷயந்தான் நான் வாழ்ந்துட்டுருக்கோம். இன்றைக்கி ஒரு சந்தோஷம் ஒன்று கிடைக்குது அப்படின்னா உன் பெற்றோர்களை பண்ணது, உன்னோட ஆத்மா பண்ணது ஒன்று. உன் பெற்றதாக உடல், உயிர், மனம், ஆத்மா. ஆத்மான்னா மகிழ்ச்சி அறிவுங்கிறார் வீதியில். என்ன சொல்லுதுன்னா உடலுக்கு ஒரு ஆத்மா இருக்குது, உயிருக்கு ஒரு ஆத்மா இருக்குது, மனதுக்கு ஒரு ஆத்மா இருக்குது, அறிவுக்கு ஒரு ஆத்மா இருக்குது. ஆத்மானா அறிவு, அதாவது சுத்த வெளியே ஒன்றும் இல்லாத ஒன்று. ஒரு அணு சுழறுது அப்படின்னா அந்த சுழற்சியின் மையப்பகுதின்னா கருந்துளை, கருப்பாக இருக்கும், ஒன்றும் கிடையாது. பேசுகிறீங்க அப்படின்னாவே அது ஒரு சுழற்சி முறையில் வரக்கூடிய விஷயங்கள் தான். சுழற்சி எந்த ஒரு சுழற்சி எடுத்தாலும் அந்த சுழற்சி மைய பகுதி கருந்துளை. அந்த கருந்துளை தான் பிரபஞ்சத்துக்கு நமக்கு சம்மந்தப்படுத்திட்டு நடுவில் அந்த கருந்துளையான பதிவானது தான் நம்மளுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்குது. கருந்துளையில் சுற்றி இருக்கிற பதிவு தான் நம்மளோட வாழ்க்கையை நிர்ணயிக்கும். அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலே, பிண்டத்தில் உள்ளது அண்டத்திலே. அப்போ அண்டத்தில் இருக்குது, பிண்டத்தில் இருக்குது இல்லையா? ஒரு கரும் பலகை, அதுதான் பிரபஞ்சம் மொத்தம். அதை வெள்ளைச்சாக்கு போட்டிங்க, அதான் ஒரு மனுஷன். அந்த வெள்ளைச்சாக்கு தேய்ச்ச உடனே அந்த வெள்ளை தெரியுதா இல்லையா? வெறும் கரும் பலகை, அந்த வெள்ளை தெரியுது, அந்த வெள்ளை தான் பதிவு, அதுதான் மனுஷன். மனிதனோ தாவரமோ உயிரினமோ, ஓர் அறிவு தாவரமோ 6 அறிவு மனிதன் வரையில் அந்த பதிவு தான். அந்த காகமாக பிறக்கணும்னாலும் அந்த பதிவு தான், புல்லாக பிறக்கணும்னாலும் அந்த பதிவு தான், பூண்டா சும்மா மரமாக, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாய, வெண், இது மட்டும்தான் சுத்தவெளி. சுத்தவெளியோட கலவையில் இருக்கக்கூடிய விஷயங்கள், நேரடி கலவையில் இருக்கிறது. இது பதிவில் சேர்ந்திருக்கக்கூடிய கலவையில் இருக்கிற விஷயந்தான் உடல்கள். இந்த பூமியில் ஒரு உயிர் பிறக்குதுன்னா அது மரணிக்க தான் பிறக்குது. அது 1 அறிவு தாவரமாக இருக்கலாம், 6 அறிவு மனிதனாகவும் இருக்கலாம். அந்த பதிவு தான் இல்லையா? ஏன்னு வச்சுங்க, எல்லா மரம் ஒரே மரம் இருக்குது இல்லையே? ஏங்க தேக்கம், தடை, திசை மாற்றம், வேக அதிகரிப்பு, வேகக்குறைவு, இந்த கிளைகள் வர்றதுக்கு காரணமே தடை, தேக்கம், வேக அதிகரிப்பு, வேக குறைவு தான் இல்லைங்களா? அப்போ அதுக்கு அந்த மரத்துக்கு ஒரு பதிவு இருக்குது. அந்த பதிவுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த மரம் வளரும். அது செடி பூ பூக்கும், காய் காய்க்கும் இல்லையா? அந்த அந்த மரத்தோட ஒர்த்து என்னவோ, இவ்வளோ காலம் வாழணும், இவ்வளோ காலம், இந்த இத்தனை காலம் மரத்துக்கு அப்புறம் மரம் தன்னால் உடஞ்சி ஓடணும்னு அந்த பதிவு யார்கிட்ட இருக்குது? அந்த வித்து அந்த மரத்துக்கிட்ட தான் இருக்குது. அதுக்கு யார் காரணம்? அந்த மரத்தோட தாய்மரம் காரணம். அந்த மரத்தோட தாய்மரம் தான் காரணம் இல்லையா? அந்த அதே போல தான் ஒவ்வொரு உயிருக்கும். சிலது பார்த்திங்கன்னா வம்சாவளியாக இந்த தொடர்பு வம்சாவளி நோயெல்லாம் வருது இல்லையா? எதனால் வருது? பெற்றோர்கள் செய்திருக்கிற தவம் செயல்கள் இல்லையா? பிறப்புக்கும் எவ்வுயிருக்கும் சிறப்புவா செய் தொழில் வேற்றுமையால் அப்படின்னு நான் சொல்லலை, வள்ளுவனார் சொல்லியிருக்கார். பிறப்புக்கும் எவ்வுயிருக்கும், பிறப்புக்கும் பிறப்பு எல்லா உயிருக்கும் ஒன்று தான். பிறப்பு எங்கேருந்து வருது? பிரபஞ்சத்துலேருந்து தான் வருது எல்லா உயிருமே. உயிர் எங்கேருந்து எங்கே ஆரம்பிக்குதியா? உயிர் இயக்கம் எங்கே ஆரம்பிக்குதியா? மனுஷன் உடலாம் நினச்சிடுறோம் கரெக்டாக, அதுதான் இல்லை. சுத்த வழியிலேருந்து சக்திகளம் எப்போ மாறுதோ அந்த இடத்துல உயிர் ஆரம்பிச்சிச்சு. அங்கே வேறு இயக்கம், இங்கே உடலுக்குள்ளே இருக்கிறது வேறு இயக்கம். பதிவோடு சேர்ந்து இயங்கி கொண்டு இருக்கிறது உடலில், பதிவில்லாமல் நிற்கிறது சுத்த வழியில் இயக்கம். இதுதான் நீங்கள் ஒன்றி ஒன்றி ஒன்று ஒன்றி 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 அறிவை பழக்க உறுதி, நுட்பம், சக்தி. இதுதான் உறுதி கிடைக்கிறது இல்லை. இந்த உயிர் எப்படி வருதுன்ற உறுதி கிடைக்குது. அந்த உயிர் எப்படி இயக்கி கொள்ளுற நுட்பம் கிடைக்குது. அந்த பிரபஞ்சத்துக்குரிய சக்தி எப்படி கிடைக்கும் முடியும் கிடைக்குது. அதுதான் உறுதி, நுட்பம், சக்தி. அதாவது வந்து ஞானிகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் பல பரிணாமங்களில் அதை உபயோகப்படுத்திக்க முடியும். நாம் இடத்துக்கு தகுந்த மாதிரி, இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பல பரிணாமத்தில் இயற்கைக்கு முரண் இல்லாமல் உபயோகப்படுத்தணும். அதுதான் விஷயம். அதாவது குருவின் உபதேசத்தை சத்துக்கடை வெளியிடுதல் குரு துரோகம் அப்படிங்கிறாங்க. பிரபஞ்ச துரோகம், பிரபஞ்சத்தின் இயக்கத்தை மாற்றி அமைக்கக்கூடிய செயல்கள் எல்லாமே. குரு என்ன சொல்கிறாரோ அதே மாதிரி சொல்லணும். ஆனால் இப்போ அந்த மாதிரி கிடையாது.
ஒன்று நம்ம கீதை கேட்குறோம், கீதம் அவன் எப்படி சொன்னாலும் அதே மாதிரியாக இருக்குது, அப்போ சொன்ன அறிவாளி சொன்ன மாதிரியாகவே இருக்குது. இல்லை, இவன் தேவையான சில விஷயம் சேர்த்துக்கிறான், தேவையான விஷயத்தை குறைச்சிக்கிறான். மகரிஷி சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ நீங்கள் படிக்கிற எந்த ஒரு விஷயமும் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. அதில் சில வார்த்தைகள் புகுத்தி சில வார்த்தைகளை புடுங்கிங்கிறார். எங்கே கண்டுபிடிக்கிறாருன்னா, மகரிஷி தவனத்தில் இருக்கும்போது திருக்குறளில் ஒரு இடத்துல கூவண்ணா வரணும், இடத்துல இக்கண்ணா போட்டிருக்காங்க. இது எப்படி எனக்கு தெரியும்னா, அந்த நிலையில் என் நிலை போனதுனால எனக்கு அந்த நிலை தெரியுது. ஆனால் இதை கண்டுபிடிச்சி சொல்கிறது என் வேலை கிடையாது. ஏன்னா அந்த குரு சரியாக பண்ணதுனா சொன்ன மாதிரி ஆகிடும், தப்பாயிடும், குரு துரோகமாயிடும். அதனால் அந்த வேலை என் வேலை கிடையாது. அப்போ அந்த செயல் உனக்கு எப்படி கிடைக்கும்? உன்னோட பெற்றோர்கள் கவனம்தான், உன்னோட பெற்றோர்கள் கவனம்தான். ஒரு மண்டலத்தில் தியானம் எடுக்கிறோம், ஒருத்தர் தீட்சை கொடுத்து உட்காந்து அப்போ கற்றுக்கிற ஆகலன்னு சாந்தி கொடுத்துருக்க தவம் முடிச்சவனே கேட்குறேன், எப்படியா இருந்தது? நான் இவ்வளோ நேரம் உட்காந்தனா எனக்கே தெரியல, அவன் நல்லா இருந்ததியா? என்னை சுற்றி ஒரு ஆறா இருந்த மாதிரி இருக்கும். ஆமாம், பாவனை என்னை சுற்றி ஒரு ஆறா, எதுவுமே எனக்கு கேட்கல அப்படிங்கிறார். அப்போ அவர் வந்து விசாரித்தா, அவங்க மூதாதையர் ஒருத்தர் சித்தராக இருந்திருக்கார். சித்தர் அப்படின்னா சித்த வைத்தியர், ஊருக்கெல்லாம் அந்த சித்த வைத்தியம் பண்ணியிருக்காங்க. அப்போ அதோட எஃபெக்ட் எங்கே மூதாதையரோட பதிவு அவங்க வருதா இல்லையா? அதனால் தொடர்ந்து இவங்க வராரா இல்லை மன்றத்துக்கு வராரா இல்லையா, அந்த மாதிரி தொடர்பு இருக்கும் எல்லாருக்கும். ஒரு நான் வந்து நல்ல கர்மம் ஒன்று இருந்தால் மட்டும்தான் நல்ல மனிதனோட பிறப்பு கிடைக்கும். அது என்ன சொல்லுவோமே, வம்சாவளி சொல்கிறேன் உங்களுக்கு, இந்த இதுக்குள்ளே ஸ்பீச்சுக்குள்ளே சொல்கிறேன் நான். நற்பதி ஒன்று உண்டெனில் உனக்கு மதியம் பிறப்பு கிட்டும் அப்படிங்கிறாங்க. அதாவது மனிதனுக்கு, மனிதனாக பிறக்கிறதுக்கு 100,000 பிறப்பு இருக்கான். அதில் 800வது பிறப்பில் மனிதனுக்கு ஒரு குண்டலயோக சக்தியினால் ஒரு பிறப்பு கிடைக்கிது. அவன் அதிலே அவன் உழண்டு அதில் அவனை தூய்மைப்படுத்தி கொண்டான நாள் அடுத்து ஒரு பிறப்பெல்லாம் உய்ய முடியும். அது இல்லைன்னா இந்த துர்மரணம், இந்த சூசைட் பண்ணிக்கிறது இதெல்லாம் போனாங்கன்னா மறுபடியும் முதலிருந்து பிறப்புக்கு உடலுக்கு முடிவு இல்லை இல்லையா? அதாவது முடிவில்லாதது வந்து அறிவு மட்டும்தான். ஏன்னா அந்த முடிவில்லாத அறிவு தான் உன்னுடைய எல்லா பதிவும் சுமந்து உங்கள்கிட்ட ஒன்று இன்னி நடத்தணும் போகணும் வரணும் சுத்தவெளி இருக்கு. அது எங்கே பதிவு? அந்த சுத்தவெளியெல்லாம் பதியுது மனதில் பதியுதுன்னு உடலுக்கான பதிவு மட்டும்தான். இந்த உடல் பதிவு தீர்த்துக்கிட்டீங்க, மனம் வந்து நிர்மலமாயிடும். நிர்மலமாகும்போது என்ன, நிர்மலம் நிர்மலம் இல்லை சுத்தமாக காலி, நிர்மலம் ஆச்சுன்னா பிரபஞ்சத்தோடு இணைஞ்சிருவீங்க. பிரபஞ்சத்தோடு இணைஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ உடனே வரலாம், எப்போ போனோமோ போகலாம். இந்த உடல் உயிர் மனம் மனமே தேவையே கிடையாது. பிரபஞ்சத்தில் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருக்கோம், ஒன்றும் இல்லை. நம்ம தியானம் பண்ணிகிட்டு இருக்கோமோ, தவம் பண்ணிகிட்டு இருக்கோமோ, ஒரு சமயத்தில் ரொம்ப நல்லா தவம் பண்ணுவோம் நாம, கரெக்டுகளாக இல்லைங்களா? நமக்கே தெரியாது நான் நல்லாயிருக்கும் தவம். இதான் நான் முதல் மாதிரி சொல்லிட்டு முதல்ல நிறைவேற்ற சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ இத்தனை இப்போ எத்தனை எல்லாருக்கும் 5 வருஷம் 10 வருஷம் மேலே தான் இருப்போம் நம்ம வந்தவங்கலாம். இப்போ எவ்வளோ 5-10 வருஷத்துக்கு எவ்வளோ பேர் தவம் கொடுத்துருப்பீங்க, எவ்வளோ பேர் உடற்பயிற்சி கொடுத்துருப்பீங்க, எவ்வளோ பேர் உணர்ந்த மாதிரி நல்லா பேசியிருப்பாங்க. ஆனால் யாரையும் காணும், அதில் ஒரு சிலர் நாம் மட்டும் தான் சுற்றிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ ஏதோ ஒரு தவத்தில் பிரபஞ்சத்தை உணர்ந்துருக்கீங்க. அதெல்லாம் தொடர்ந்து இந்த சத்சங்கத்தை வந்துகிட்டு இருக்கீங்கிறது காரணம் அந்த ஒரு ஆத்மா தான். சுத்தவெளி உங்கூட இருக்கிறதுனால தான் உங்களால் வந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிற முடியுது. இல்லை முடியாது, அது இல்லை, அது தொடர்பே இல்லைன்னா வரைக்கே கிடைக்காது. அந்த தொடர்பு தான் பெற்றோர்கள் தவம். பெற்றோர்கள் தவம் முன்னோர்கள், நீங்கள் முன்ன மாதிரி கொடுக்குற தீட்சை கொடுக்கும்போது நீங்கள் செய்த தவப்பயினாலும் உங்கள் முன்னோர் செய்த தவப்பயினாலும் எளிய முறையை கொண்டு இல்லையை வச்சு நாகரே முதல் நிலை தீட்சையான ஆகிய தீட்சை உங்களுக்கு மனமும் வந்து அளிக்கப்படுகிறது. சொல்கிறோமா இல்லையா? அப்போ யார் பட்ட பதிவு? அவங்க பெரியவங்க பட்ட பதிவு. இந்த மாதிரி சொல்கிறாருல்ல, உய்ய நினைப்போரெல்லாம் உன் வழியை பின்பற்றன்றார். நல்லா வரணும் எவன் நினைக்கிறானோ, அவன் நீ பண்ணுற செயலை பார்த்து அவன் மாறணும். அப்போ உன்னோட செயல் எந்த அளவுக்கு மாறணும், எவ்வளோ சிக்கலாக இருந்தாலும் உன்னோட செயல் வந்து தடுமாறவே கூடாது. தங்கம் இருக்குது, சுடுதா ஒதுக்கி வைக்கிறீங்க, வேக வைக்கிறீங்க, உருக்குறீங்க, நீங்கள் எப்படி மாற்றினாலும் தங்கம் தங்கம் தானே மாறுதா? அந்த மாதிரி செயல் எந்த இடத்துல மாறினா திரும்பி வரும் பொருளோட ஒர்த்து நான் தங்கம், அது தங்கம்னா ஒர்த்து, அந்த ஒர்த்து தான். சந்தனம் எடுத்துக்கோங்க, அதாவது ஒரு உதாரணம், ஒரு ஞானி ஒரு கதை சொல்கிறார், ஒரு சந்தன மரத்தில் ஒரு விஷ பாம்பு கடுமையாக கடிக்குது, கடிக்கிற வேக விஷ பாம்பு விஷம் மொத்தம் கடிக்க செத்தே போச்சு மரம், சந்தன வாசனை விட்டு போதா? இல்லை,
ஆனால் அந்த சந் அந்த கழிச்ச அந்த பதிவானது அந்த மரத்தில் இருக்குது. அந்த வாசம் போகிற வரைக்கும், அந்த வாசம் வெளியே கொடுக்குற வரைக்கும், அது உள்ளே இருக்கிற மொத்த வாசம் வெளியே கொடுக்குற வரைக்கும் அது வருதுக்கு. அதுக்கப்புறம் தான் பட்டு போகும் மரம். அப்போ அதோடய தன்மையை வெளிப்படுத்துதா இல்லையா? அதே தான் இறைநிலை, அதோடய தன்மையை வெளிப்படுத்தும். அது இறைநிலை என்ன தன்மை வெளிப்படுத்தும்? நீ நல்லா செஞ்சாலும் வாங்கி உள்ளே வச்சுக்கோ, கெட்ட செஞ்சாலும் வாங்கி உள்ளே வச்சுக்கோ. உனக்கு எந்த நேரத்தில் எது வேணுமோ அந்த நேரத்தில் அது கொடுக்கும். அதுக்கு தெரியும் உனக்கு என்ன கொடுக்கணும்னு. நம்ம சொல்லிடலாம், நான் நல்லதாக செஞ்சேன், நீ நல்லதே வரல, கெட்டதாக தான் வந்துடு, ஏதோ கெட்டது பண்ணதுனால தான் வந்துடும். ஞானி வந்து நல்ல தவம் பண்ணுறாரு. ஒரு இடத்துல வீட்டில் போய் பிச்சைக்கார், எந்த ஜென்மத்தில் நான் என்ன பண்ண தப்போ தெரியலம்மா, பசிக்குது சோறு போடுவேன். அப்போ அந்த நிலைக்கு போனவங்களுக்கு தான் தெரியும் தப்பு பண்ணியிருக்கோம், அதனால் பசி எடுக்குது உணவு. அந்த நிலையில் இருக்கிறவங்க, ஆனால் பசி ஒரு வரம், எல்லாருக்கும் பசிக்காது. கவனித்து பார்த்தா என்னம்மா சாப்பிட்டதே ஜீரணமாவில், அப்புறம் சாப்பிட்லம்மா. அது ஒரு கெட்ட பொருமா அதிகமாக இருக்குமோ அந்த செயல் ஏற்படும். நீங்கள் கர்மா நிலை நிலைக்கும் போது, நிலைக்கு வரும்போது, கர்மா நிலைக்கு வரும்போது அந்த மாதிரி சக்ஸம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த சர்மா நிலைக்கு வந்துருச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது நம்ம உணர்வுபூர்வமாக நம்ம உணர்ந்தால் மட்டும்தான் நம்ம அதுக்கிட்ட நிற்கும். தெரிஞ்சுட்டு தொடர்ந்து நம்ம இருந்தோம்னா நம்ம கர்மை நிர்மூலமாக்க முடியும். ஒரு சில என்ன பண்ணுங்க, இதில் வந்துட்டு மறுபடியும் பழைய மாதிரியே போயிடுவாங்க. மகர்ஷி அவரத்தில் பேச மாதிரி இவ்வளோ பேர் கொடுத்துருக்கீங்க, ஒருத்தர் தேர மாட்டாங்க அப்படின்னா, இவ்வளோ பேர் தீட்சை, இவ்வளோ பேருக்கு எல்லாம் கற்று கொடுத்துருக்கோம், ஒருத்தர் தேர மாட்டாங்க அப்படின்னா மகர்ஷியை. அப்போ அவர் கணக்கப்படி கோடியில் ஒருத்தர் தான் கணக்காது இல்லை. அதனால் இன்னார் அடுத்த குரு நிக்கோஸ்ட்டு போல பாருங்கள், இவ்வளோ ஆசிரியர் நம்ம தயார் பண்ணியிருக்கோம், எல்லாம் தவம் பண்ணி அவங்க சுத்தம் பண்ணிக்கிட்டு அவங்க வரட்டையா, அவங்கவுங்க சுத்தம் பண்ணிக்க ஆரம்பித்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெளிப்படும். இவங்களோட தன்மை இதுதான், இவங்க தன்மை இது, இந்த மாதிரி நடந்துக்கணும், இந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்றது. அந்த தன்மை எப்படி வெளிப்படும்? அவனோட கர்மம் நல்லா இருந்தால் மட்டும்தான் வெளிப்படும். அது மகிழ்ச்சி ஒரு இடத்துல ஒரு ஸ்பீச்சில் சொல்கிறாங்க, எந்த யூனிவர்சிட்டியையும் ஞானிகள் ஞானிகளை வச்சு தான் யூனிவர்சிட்டி உருவாகுமே தவிர, எந்த யூனிவர்சிட்டியும் படித்தவங்க இந்த ஞானிகள், இது ஒரு விஷயம் இருக்கு. அதில் கவனித்து பார்த்தோம்னா ஒரு ஞானி வச்சு தான் யூனிவர்சிட்டியே உருவாகுது. மகரிஷி கிட்டே கேட்குறாங்க, இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்க, நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க அப்படின்னு. நான் எந்த யூனிவர்சிட்டிலையும் படிக்கலப்பா, நான் சிட்டி ஆஃப் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கேன் அப்படின்னா. எந்த யூனிவர்சிட்டிலையும் படிக்கல, நான் சிட்டி ஆஃப் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா பிரபஞ்சத்தை கொண்டு வந்திருக்காங்க அவள் தான். இப்போது ராக்கெட்டு விட்டு கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிறானுங்க. அப்போ முதல்ல ராக்கெட் விட்டால் பதில் சொன்னாங்க இல்லையே, அவங்களை உணர்ந்தது தான் சொன்னாங்க. எங்கே உணர்ந்தது? பிரபஞ்சத்தில் உணர்ந்தது. பிரபஞ்சத்தில் எப்படி உணர முடிஞ்சது? அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில், பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா போடுவாங்களே, 30 வருஷம் வாழ்ந்தவன் இல்லை, 30 வருஷம் கெட்டவன் இல்லை அப்படின்னு. 30 வருஷம் நல்லா வாழும்போது ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க பண்ண தவத்தை மீறி சுகபோகத்துக்கு அடிமைப்பட்டு பொருள் புகழ் அதிகாரம் புலனின்பம் நான்கிலே புகுந்தி மனம் புண்ணாய் போவதேன். இந்த புண்ணா போன விஷயத்தில் போயிட்டு அவங்க தன்மை அதில் அழுந்ததுனால தான் இவங்க 30 வருஷம் மேலே இருக்கும், மறுபடியும் 30 வருஷம் கீழே இறங்குறாங்க. 30 வருஷம் மேலே போன மேலேயே இருக்கணும் அப்படின்னா எல்லாத்திலும் அளவு முறை யார் காக்குறாங்களோ அவங்க மட்டும்தான் மேலே லெவலில் இருப்பாங்க. மேலே லெவலில் பணம் மட்டும் கிடையாது, 6 குணம் லெவல், பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ்வுமான பான்மை வஞ்சம் சொல்லுவாங்கள்ல பரம்பரை பணக்காரம்பா, அந்த மனுஷன் தப்பாக செய்ய மாட்டேன், கரெக்டாக பேசுவான். அப்போ ஆழ்ந்து அனுபவித்திருக்காங்க, என்ன எந்தெந்த பிரச்சனைக்கும் அவங்க இறங்கி ஆழ்ந்து பார்த்துருக்காங்க. ஆழ்ந்து பார்த்தா கசிட வாழ்க்கையிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தர்கிட்ட பேசுகிறேன், கிட்டத்தட்ட ஒரு 100-400 கோடி ரூபாய்க்கு இருக்கும். பெரிய பணக்காரர் 100,000 கோடி கிடையாது, 300-400 கோடி ரூபாய்க்கு இருக்கும். அவர் சொல்கிறார், இன்னொருத்தர் கூட நம்ம குரு கார்டன் ஓனர் குரு சந்திர கல்யாண மண்டபம் இருக்குது பாருங்கள், எம்கேபி நகரில், எம்கே நகர் குரு